ஹாய் ஹலோ, திஸ் இஸ் சோசியல் பல்ஸ் ரைட். உக்ரைன் ரஷ்யா போர் கிட்டத்தட்ட 3வது நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 3வது நாளில் என்ன நடந்துச்சுன்றதை பற்றியும், பாதுகாப்பு கவுன்சில்னா என்ன, பாதுகாப்பு கவுன்சிலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சும்மா சொல்லக்கூடாது, என்னதான் குட்டி நாடாகவே இருந்தாலும் உக்ரைன் ரஷ்யாவோட தாக்குதலை நல்லாவே சமாளிச்சுக்கிட்டு வருது. இதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு காலையிலையும் கிட்டத்தட்ட $600 பில்லியன் அளவுக்கு ஆயுதங்களை அமெரிக்கா கொடுக்க போகிறதாகவும் இராணுவ பயிற்சியும் கொடுக்க போகிறதாகவும் ஜோ பைடன் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அது மட்டுமே இல்லை, உக்ரைனோட பிரசிடென்ட்டே டைரெக்டாக களத்தில் குதிச்சிட்டாரு, அவருமே போரில் இறங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் போய் போர் புரிவாரா அப்படின்னு அது தெரியலை, பட் அவரும் ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பிட்டாரு அப்படிங்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மற்ற நாடுகள் ஆப்கானிஸ்தானே நம்ம பார்த்தோம், போர் வந்து முடிகிற கட்டத்தில் இருக்கும்போது ஆப்கானிஸ்தானுடைய அதிபர் வந்து தப்பிச்சு ஓடிட்டார் தாலிபான் பிடிச்சப்போ. ஆனால் இவர் வந்து தப்பிச்செல்லாம் ஓட ட்ரை பண்ணாமல் எதிர்த்து நிற்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி உக்ரைனுடைய தலைநகரான கீவில் தான் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் ரஷ்யா கொஞ்சம் போரை ஸ்லோ டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும். ஸோ இதையும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ரஷ்யாவுக்கு உக்ரைனை பிடிக்கணும் அப்படிங்கிறது என்ன இல்லை, நேட்டோவை தடுத்து நிறுத்தணும். அதுக்காக தான் ரஷ்யா உக்ரைனை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கு. அந்த நாட்டு மக்களை கொல்லணுங்கிறதோ இல்லை அதைய சர்வாதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதோ ரஷ்யாவினுடைய எண்ணம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால தான் இப்போ ரஷ்ய பிரதமர் என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, வாங்க நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஸோ பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா அப்படிங்கிறது தெரியலை. அதே மாதிரி ரஷ்ய இராணுவத்துக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிடுங்க, மிலிட்ரி வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது மோஸ்ட்லி ஒரு குழப்பத்தை அங்கே ஏற்படுத்துறதுக்கான முயற்சியாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இராணுவத்தை டேக் ஓவர் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே ஒரு குழப்பம் வரும், உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ஒரு தடவை ஒரு செகண்ட் ஷாக் ஆவாங்க. ஸோ அதுக்காக கூட இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை அவர் வச்சிருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ எங்களுக்கு எதுவும் எக்ஸாக்டாக தெரியலை என்ன அப்படின்றது. ஸோ போக போக அது என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். அங்கே மாட்டிக்கிட்ட இந்தியர்களையும் மீட்கிறதுக்கான நடவடிக்கைகளை இந்திய அரசு வேகமாகவே எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ முந்தானத்தை பேசும்போது ரஷ்ய பிரதமர்கிட்ட இந்திய பிரதமர் கேட்டதாக சொல்லப்படுது, எங்கள் நாட்டு மாணவர்களை நாங்கள் மீட்கணும்னு சொல்லி அதுக்கு உங்கள் உதவி தேவை அப்படின்னு சொல்லி கேட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நேற்று பஸ் அப்படிங்கிறதே உள்ளே அலோவ் பண்ணியிருக்கிறாங்கதாகவும், அந்த பஸ்ஸில் சும்மா நம்ம இந்தியன் ஃப்ளாகை மாட்டிட்டால் வார் ஜோனில் யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் பெர்மிஷன் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இன்னும் என்ன எக்ஸாக்டாக அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாம் ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சில். ஸோ இது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 15 நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு, இதில் 5 நாடுகள் மட்டும் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த 5 நாடுகள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சைனா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, பிரிட்டன். ஸோ இந்த 5 நாடுகளுக்குமே வீட்டோ அதிகாரம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. மற்ற நாடுகள் எவ்வளோ மெஜாரிட்டியில் ஒரு விஷயத்துக்கு ஓட்டு போட்டாலும் இந்த 5 நாடுகளில் ஏதோ ஒரு நாடு அதுக்கு எதிராக ஓட்டு போட்டுருச்சுன்னா அந்த விஷயம் நடக்காது. ஸோ இதுதான் வீட்டோ அதிகாரம்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், இப்போ இந்த பாதுகாப்பு கவுன்சிலை நேற்று கூட்டுறாங்க, ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வரப்படுது. யாருன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸும் அல்பேனியாவும் சேர்ந்து கொண்டு வர்றாங்க. ஸோ கொண்டு வந்தப்போ 11 நாடுகள் அதுக்கு ஆதரவாக ஓட்டு போடுறாங்க, இந்தியா, சைனா, யுஏஇ ஆதரவாக ஓட்டு போடலை. ஸோ நம்ம இதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இருந்தாலும் 11 நாடுகள் மெஜாரிட்டி இல்லையா, ஆனால் ரஷ்யா தன்னோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மெஜாரிட்டியை உடச்சிட்டாங்க. இந்த ரெசல்யூஷன், இந்த தீர்மானம்ங்கிறது நிறைவேற்ற முடியவில்லை. ஸோ இதுதான் வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவோம். சரிடா, அப்போ மீதி இருக்கிறவங்க எதுக்கு ஓட்டு போட்டாங்க, அது வேஸ்ட்டு தானே அப்படின்னா வேஸ்ட்டு தான். பட் எதுக்காகனா, இது ஒரு எதிர்ப்பை காட்டுறதுக்கு மாதிரி தான். எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கண்டிப்பாக ரஷ்யா தன்னோட வீட்டோ பவரை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை உடச்சிருவாங்க அப்படின்னு. ஆனாலும் கொண்டு வந்தாங்க எதுக்காகனா, இத்தனை நாடுகள் உங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான். அதுக்காகவே ரஷ்யா என்ன சொல்லுச்சுன்னா, முந்தானியத்தை இந்தியா கிட்ட கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு கவுன்சிலில் உன்னோட ஆதரவை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புறோம்னு வேற ஒரு ஐஸ் வச்சுருந்தாங்க. பட் இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவும் சரி சைனா யுஏஇ இந்த 3 நாடுகளுமே ஓட்டு போடலை. நான் வந்து ஆதரவாகவும் கருது ஓட்டு போடலை, எதிராகவும் ஓட்டு போடலை, நான் ஓட்டே போடாமல் கம்முன்னு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்முனு உட்காந்துக்கிட்டாங்க. இது எப்படி பார்க்கணும்னா, இந்த 3 நாடுகளுமே ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே சமயம் மற்ற நாடுகளையும் பகச்சிக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி தான் இதையை நம்ம பார்க்கணும். ஸோ அமெரிக்காவுமே 2 நாளாக இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்தியா கிட்ட, நீங்கள் எதிராக தான் ஓட்டு போடணும் ரஷ்யாவுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதையும் இந்தியா செய்யலை, நடுநிலையாக நின்றுக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏண்டா இப்படி போய் ஓட்டு போட்டுட்டாங்களே, அப்போ உக்ரைன் மக்கள்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஸோ வெளிநாட்டு பாலிசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதா இல்லை அப்போஸ் பண்ணுதான்றதை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்களே தவிர, பாவம் புண்ணியமெல்லாம் பார்த்தீங்க எந்த ஓட்டுமே போட மாட்டாங்க, யாருக்கும் சப்போர்ட் அப்படிங்கிறதும் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ரஷ்யா பலகாலமாகவே நண்பனாக இருந்துக்கிட்டு வருது, அதுலேயும் முக்கியமாக அமெரிக்காவை நம்பவே முடியாது. ஒரு காலத்தில் பாகிஸ்தானுக்கு ரொம்பவே ஆதரவாக இருந்த நாடு அமெரிக்கா.
நம்மளோட பங்களாதேஷ் லிபரேஷன் வார் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்கா 2 போர்க்கப்பல்களை அனுப்பிச்சது அந்த காலத்தில். ஸோ இந்தியாவுக்கு எதிரானது அது, ஓகேங்களா. இந்தியா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தப்போ ரஷ்யா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுச்சு, இந்த மாதிரி பண்ணுறான்ப்பா அப்படின்னு சொல்லி. உடனடியாக ரஷ்யா தன்னுடைய 2 போர்க்கப்பல்களை எடுத்து நடுவழியில் அமெரிக்க போர்க்கப்பல்களை நிறுத்தி திருப்பி அனுப்பிச்சது. ஸோ அந்தளவுக்கு ரஷ்யா அப்படிங்கிறது நமக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி காஷ்மீர் இஷ்யூ, இப்போ ஆர்டிகல் 370 காஷ்மீரில் போட்டாங்க இல்லையா, அப்போது இந்த விஷயத்தை சைனா பெரிய பிரச்சனையாக்கி இதே பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. யோசிச்சு பாருங்களேன், இந்தியாவுக்கு வீட்டோ அதிகாரம் கிடையாது. ஒருவேளை அந்த ஓட்டிங் மட்டும் மெஜாரிட்டி ஓட்டில் ஜெயிச்சிருந்ததுன்னா இந்தியானால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ரஷ்யா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்திடுச்சு. ரஷ்யா மட்டுமே இல்லை, நம்மளுடைய வெளிநாட்டு கொள்கைங்கிறது யாரையுமே பகச்சிக்காமல் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 14 நாடுகள் அந்த ரெசல்யூஷனுக்கு எதிராக தான் ஓட்டு போட்டாங்க. ஒரே ஒரு நாடு மட்டும்தான் ஆதரவாக ஓட்டு போட்டுச்சு, அது வேறு யாரும் இல்லை, சைனா. ஸோ சைனா தான் கொண்டு வந்துச்சு, அவங்க மட்டும்தான் அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இதனால தான் இதையெல்லாம் மனசில் வச்சு என்னைக்காக இருந்தாலும் ரஷ்யா தான் நமக்கு ஹெல்ப்னா வருவான் உண்மையாலுமே அப்படின்னு சொல்லி தான் இந்தியா இந்த நிலைப்பாடை எடுத்துருக்குறாங்க. ஸோ நடுநிலை தான், அமெரிக்காவும் இதில் நமக்கு எதிராக எதுவும் பண்ண முடியாது. அது மட்டுமே இல்லை, இந்தியா இன்னுமே ரொம்ப முன்னாடி போகிற மாதிரி தெரியுது, ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய ஃபெர்டிலைசர் துறை, நம்ம ஃபெர்டிலைசர் வந்து நிறையாவே அக்ரிகல்ச்சருக்காக ரஷ்யாவிலேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதை காரணம் காமிச்சு இந்திய ருப்பியையும் அந்த ரஷ்யாவோட நாணயத்தையும் இணைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி பண்ணிட்டாங்கன்னா வர்த்தகம் அப்படிங்கிறது இந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் ரொம்ப சீப்பாக நடக்கும். ஸோ நமக்கும் லாபம், அவங்களுக்கும் லாபம். யோசிச்சு பாருங்கள், அமெரிக்கா ஒரு பக்கம் பொருளாதார தடை போட்டுட்ருக்கு, ஆனால் இந்தியா சைனா இந்த 2 நாடுகள் இருந்தாலே போதும் ரஷ்யாவுக்கு, வேணுங்கிறத விற்று அவங்க எத்தனை காலம் ஆனாலும் பொருளாதார தடையில் இருந்தாலும் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால தான் எப்படியாச்சும் இந்தியாவை கவர் பண்ணி இந்த விஷயத்தில் நமக்கு சாதகமாக இழுத்தரணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பக்கம் முக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரஷ்யா ஒரு நண்பன்கிற பேரில் ஒரு நண்பனாக இருக்கும்னு சொல்லி உரிமையோடு கேட்குது, நீ எனக்கு தான்ப்பா ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி இந்தியாவும் தெரிவிச்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த விஷயத்துக்காக இந்தியா மேலே அண்டர் கிரவுண்ட் லெவலில் அமெரிக்கா ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்கும். ஆனால் அப்படி பண்ணாங்கன்னா இன்னுமே நம்ம 2 பேர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவுகள் வீக்காயிரும்ன்றத அமெரிக்கா புரிஞ்சுக்கணும். ஸோ அது மட்டும் கிடையாது, ரஷ்யா இருக்குது பார்த்திங்களா, உலக அரசியலே மொத்தமாக மாற்றிருச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தா அமெரிக்கா டம்மி பீஸ் ஆகிக்கிட்டே வருது, அவங்களால எதுவுமே பண்ண முடியலை. என்ன தான் பொருளாதார தடை போட்டாலுமே ஈரான், சைனா, இந்தியா, பாகிஸ்தான் இது மாதிரி ஆதரவு நாடுகள் ரஷ்யாவுக்கு நிறையவே இருக்குது. அங்கே போய் இவங்க ட்ரேடு பண்ணுறது மூலமாக இந்த பொருளாதார தடைகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட முடியும். ஸோ அதனால் இனிமேல் அமெரிக்காவினுடைய வல்லாதிக்கம்ங்கிறத இந்த நாட்டில் அழியுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னாலையுமே ரஷ்யா இல்லாமல் இருக்க முடியாது. ரஷ்யாவில் தான் கேஸ் வளம் ரொம்பவே ஜாஸ்தி, அதை நம்பி தான் அங்கேயெல்லாம் பொழப்பு ஓடுது. ஸோ கேஸுக்காக அவங்க அங்கே வர்த்தகம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இது ரஷ்யாவுக்கும் நல்லாவே தெரியும், நம்ம முதல் பார்ட்ஸில் எல்லாமே பார்த்துருந்தோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்களோட மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். இந்த போருடைய வரலாறு இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அக்கு வேறு ஆணி வேற பிரித்து மேஞ்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். ஸோ இந்த போர்னால பாதிக்கப்படக்கூடியது உக்ரைன் மக்கள் தான், அவங்களுக்காக எல்லாருமே ப்ரே பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.